இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 12:22 படி சொல்லுகிறது, உண்மையாய் நடப்பவர்களோ கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது தானியேலின் புஸ்தகம் 6 நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியே ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டான். தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் கர்த்துடைய வேதத்திலே மிக ஆழமாக வாசித்து அறிய முடியும். தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் காணப்பட்டபடியினாலே ஆண்டவர் அவனை ராஜாங்கத்திலே பிரதானியாக மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார், ஆசிர்வதித்தார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், உங்களை உயர்த்துகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படியே சகல ஆசீர்வாதத்தினாலும் பரிபூர்ண நன்மையினாலும் உங்களை இந்த நாளிலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். அவர் உங்களோடு கொடுத்து உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் வாழ்க்கையிலே உலகம் தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். யாரெல்லாம் உமக்கு முன்பதாக உண்மையோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான நன்மைகளினாலே நிரப்பியர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.